Hello guys, welcome back to the new video. இந்த வீடியோவில் ஒரு நிமிஷம். ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆனந்த் சீனிவாசன் எழுதப்பட்ட அல்ச்சிமி ஆஃப் மணி அப்படிங்கிற புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அல்ச்சிமி ஆஃப் மணி, அதுக்கு முன்னாடி ஆனந்த் சீனிவாசன் யாருன்னு பார்க்கணும்ல, ஆனந்த் சீனிவாசன் இவர் தான். இவர் வந்து நீங்கள் மணி பேஜ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியான ஸ்டாக்கை பற்றி ஐடியாஸ்னால் இவர் கொடுப்பாரு. இவரை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். முடிஞ்சால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் இவரை ஃபாலோ பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் சில கம்பெனிஸ், இவர் வந்து சஜஸ்ட் பண்ண கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் ஒர்க்கிங் அவுட்னு சொல்லலாம். அந்த கம்பெனி நல்லாவே ப்ராஃபிட் தருது, லாங் டேர்முக்கு வந்து ரொம்ப நல்லாவே ப்ராஃபிட் தரும். ஸோ நீங்கள் வேணால் இவர் சேனலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ப்ரொமோஷன் இல்லை, பட் இருந்தாலும் சொல்கிறேன், நிறைய சேனல் பார்த்துருக்கேன், பட் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் நான் இவரை சொல்லலாம். இவர் சொல்கிறதுலாம் கிட்டத்தட்ட நடக்கும். ஓகே வாங்க, இப்போ இந்த புக்கோட ரிவ்யூ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அல்ச்சிமி ஆஃப் மணி, இந்த புக்கில் மணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதாவது மணினா என்ன, மணி எப்படி ஒர்க் ஆகுது, மணினா என்னங்கிறத ஸ்டார்ட் பண்ணி மணி எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது, டேக்ஸ்னால் என்ன, இன்ட்ரெஸ்ட்னா என்ன, டெப்த்னா என்ன, நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம பணக்காரனாங்களாம் அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த 108 பேஜஸ் புக்கில் இருக்குது. இதை படித்தீங்கன்னா மணினா என்னங்கிற கிளியர் விஷன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த புக்கை படித்தா உங்களுக்கு ஸ்டாக்ஸ் பற்றி நிறைய ஐடியா கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக்ஸை பற்றி ஐடியா கிடைக்கிறத விட அசட்ஸ்னால் என்ன, லயபிலிட்டினா என்ன அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். நீங்கள் ரிச் டேட் புவர் டேட் படிக்காமல் இந்த புக்கை படித்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அதை படிச்சுட்டு படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. பட் நிறையா அதை தவிர நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அசட் லயபிலிட்டி மட்டுமே இதில் சொல்லப்படல, நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்டு பணம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அதாவது ஃபஸ்ட்டு பணம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பண்டைய மாற்று முறையில் தான் இருந்துச்சு. அதாவது என்கிட்ட அரிசி இருக்குது, இன்னொருத்தர்கிட்ட தங்கம் இருக்குது, அவர்கிட்ட நான் அரிசி கொடுத்துட்டு தங்கம் வாங்கிக்கலாம், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் அது வந்து சரிப்பட்டு வரல. அதுக்கப்புறம் தான் கோல்டு அப்படிங்கிற விஷயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கோல்டு காயின் வந்துச்சு. தென் மணி பேப்பரை வர ஆரம்பிச்சிச்சு. மணி எப்போ பேப்பரை வர ஆரம்பிச்சிச்சோ அதுக்கப்புறம் மணியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு, எப்படி மணி ஒர்க் ஆகுது, கவர்மெண்ட் கொடுக்குற டேக்ஸ் எப்படி போகுது, இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப டெப்த்தாக சொல்லாமல் மேலோட்டம் அப்படியே சொல்லிக்கிட்டே போயிருப்பாரு. உங்களுக்கு ஒரு மேலோட்டமான ஐடியா கிடைக்கும், எல்லாத்துக்குமான ஐடியா. அதாவது டேக்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரியாமல் நீங்கள் இந்த புக்கை படிச்சிங்கன்னா, ஓ டேக்ஸ்னால் இது தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அண்டு இதில் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்னென்னா, காம்பவுண்டிங். காம்பவுண்டிங் எப்படி ஒர்க் ஆகும், முதல்ல நான் காம்பவுண்டிங்னா என்னென்னு சொல்லிடுறேன். வாரன் பஃபட் அப்படிங்கிறவரை தெரியாதவங்களே இருக்க முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றப்பயே வாரன் பஃபட் அப்படிங்கிற அந்த நேமை சொல்லி தான் எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. அவர் ஸ்டாக் மார்க்கெட் மூலமாகவே பணக்காரர் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி அவங்க முன்னாடி வந்து நிற்கும். அப்போ நம்மளும் பணக்காரர் ஆகலாம் அப்படிங்கிற ஆசை உங்களுக்குள்ளே வேர் விடும். பட் அவர் எப்படி பணக்காரர் ஆனார்னா, 11 வயசுலேருந்தே அவர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் எல்லா விதத்திலும் இன்வெஸ்ட் பண்ணார். அதாவது அவர் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக இந்த ஸ்டாக் மட்டும்தான் அப்படின்னு அந்த ஸ்டாக்லையும் இன்வெஸ்ட் பண்ணார். அண்டு பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணார், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஆகட்டும், கார்பரேட் பாண்ட்ஸ் ஆகட்டும், அதில் இன்வெஸ்ட் பண்ணார். கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லாம் என்னென்னு தெரியாதவங்க, கார்பரேட் பாண்ட்ஸ்லாம் என்னென்னு தெரியாதவங்க, இந்த புக்கை படிங்க, ஒரு மேலோட்டமான ஐடியா கிடைக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படித்தாலே உங்களுக்கு புரியும். ரொம்ப ஈஸியாக தான் எழுதியிருக்காரு, எளிமையாக தான் எழுதியிருக்காரு. ஸோ ஒரு பேசிக்கான ஐடியாவுக்காக இந்த புக் எழுதப்பட்டிருக்கு. அண்டு இப்போ காம்பவுண்டிங்னா என்னென்னு வருவோம். ஸோ அவர் 11 வயசுலேருந்தே எல்லா விதத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சாலும் அவருக்கு வந்து எது ரொம்ப பெரிய ப்ராஃபிட் கொடுத்து அவர் வந்து வேர்ல்டு ரிச்சஸ்ட் பர்சன் ஆக்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இன்வெஸ்ட் பண்ண இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் தான். அதாவது அவர் பர்டிகுலராக ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து அவருக்கு வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த புக்கோட ஆர்த்தர் ஆனந்த் சீனிவாசன் வந்து 1990 வந்து இன்ஃபோசிஸ் வந்து தன்னோட ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா, 100 ஷேர்ஸ் வாங்குறாரு. 100 ஷேர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 10,000 11,000 வாங்கியிருப்பேன்னு சொல்கிறாரு. அப்ராக்சிமேட்டாக இதான் நம்பர்னு சொல்ல முடியல, பட் அதுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ வாங்கின அந்த ஷேரோட மதிப்பு இப்போ வந்து, அதாவது அப்போ வாங்கினதை இப்போ வரைக்கும் அவர் விற்கவே இல்லை. அது மூலமாக அவருக்கு டிவிடெண்ட் வந்துகிட்டே இருக்கும். அதாவது டிவிடெண்ட் என்னங்கிறது ஒரு தனி டாபிக், அது நான் தனியாக சொல்கிறேன். அதாவது அந்த கம்பெனி வந்து சிம்பிளாக சொல்லணும்னா, அந்த கம்பெனி வந்து நல்லா ஓடிச்சுன்னா அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு ஒரு ஷேருக்கு இவ்வளோ போனஸ்னு தருவாங்க. ஒரு 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி போனஸ் தருவாங்க. அந்த டிவிடெண்ட்டையும் அவர் ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். செலவு பண்ணாமல் அந்த ஸ்டாக்லேயே திருப்பி திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுறப்ப அது வந்து பயங்கரமாக க்ரோ ஆகுது. சில பேர் டிவிடெண்ட் வந்து காசாக தருவாங்க, சில பேர் ஃப்ரீ ஸ்டாக்ஸ் தந்துடுவாங்க. அதாவது அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸை வந்து உங்களுக்கு டிவிடெண்ட்டுக்கு பதிலாக அந்த 5 ஸ்டாக் வச்சுக்கோங்க, 10 ஸ்டாக் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி தருவாங்க. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் கூடிக்கிட்டே போகுது. அண்ட் இவர் திருப்பி அந்த கம்பெனியில் ரீஇன்வெஸ்ட் பண்ண 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 அவரோட அந்த மணியோட மதிப்பு வந்து, அதாவது 11,000 வாங்கின அந்த இன்ஃபோசிஸ் ஸ்டாக் வந்து இப்போ வந்து 6 கோடி 7 கோடி பெருமானம் உள்ள ஒரு ஸ்டாக்காக வளர்ந்து நிற்கினா,
வாவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. அந்த அளவுக்கு அதோட க்ரோத் இருந்திருக்கு. இப்போ அவர்கிட்ட இன்ஃபோசிஸ் ஷேர் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, ஏன்னா அந்த டிவிடன் மூலமாக அது க்ரோ ஆகிட்டே தான் இருந்திருக்கும் இவ்வளோ வருஷம், அதாவது 25 இயர்ஸில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னா 25 இயர்ஸ் நீங்கள் அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணாலே போதும், நல்ல ஸ்டாக்கை வாங்கி 25 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணாலே நீங்கள் ஒரு மில்லியனர் ஆக, ஏன் பில்லியனர் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. வாரன் பஃபெட் வந்து பில்லியனர் ஆனதுக்கு காரணமே இந்த மாதிரி அவர் இன்வெஸ்ட் பண்ணது தான், அண்ட் ஹோல்டு பண்ணது தான். டிவிடெண்ட் மூலமாகவும் காம்பவுண்டிங் மூலமாக மட்டும்தான் அவர் வந்து மிகப்பெரிய பணக்காரர் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் ஒரு 10,000லேருந்து 14,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது இப்போ 6 crores செவன் க்ரோர்ஸ் ஆகிருக்கும். 1990ல 10,000ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. மில்லியனர்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும்ல, மிடில் கிளாஸே இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் நம்ம மிடில் கிளாஸ்னால் அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கோல்டு வளர்ந்துருக்கு, பட் ஸ்டாக்ஸ் அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக வளரல. கோல்டும் இன்வெஸ்ட்மெண்ட் தான், ரொம்ப நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் வந்து அது வந்து உங்களுக்கு 2 மடங்காக 3 மடங்காக தரும். பட் ஒரு நல்ல கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து 10 மடங்கு 100 மடங்கு 1000 மடங்காக ரிட்டர்ன் தரும். யோசித்து பாருங்கள், 14,000 இங்கே இருக்குது, 6 crore 7 crore இங்கே இருக்குது. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கிராஃப் க்ரோத். ஸோ இதெல்லாம் இந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்கோம். காம்பவுண்டிங்கோட மகிமையை இந்த புக்கை படிச்சிங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அது என்ன ஸ்பெஷல்னால் இவர் வந்து டேப்லெட் காலம் போட்டு சொல்லியிருப்பார். அதாவது எப்படி காம்பவுண்டிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் காலம் போட்டு சொல்லியிருப்பார். அது பாண்ட்ஸுக்கு தனியாக சொல்லியிருப்பார் அண்ட் ஸ்டாக்ஸுக்கு தனியாக சொல்லியிருப்பார். பாண்ட் வாங்கினீங்கன்னா எப்படி வளர்ச்சி இருக்கும், பாண்ட் மட்டும் வாங்கினீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்னா எப்படி வளர்ச்சி இருக்கும், அண்ட் பாண்டும் ஸ்டாக்ஸும் சேர்த்து வாங்கினீங்கன்னா எப்படி வளர்ச்சி இருக்கும், ஸ்டாக்ஸ் மட்டும் வாங்கினீங்கன்னா எப்படி வளர்ச்சி இருக்கும். அண்ட் இது இவர் சொல்கிறது ஃபுல்லாக நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான். ஏர்செல்லில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ஏர்செல்லுங்கிற கம்பெனியே இல்லை. ஸோ நீங்கள் வந்து போட்ட பணம் எல்லாம் லாஸ் ஆகி தெருவில் தான் நிற்பீங்க. ஆனால் நீங்கள் ரிலையன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரிலையன்ஸ் அவ்வளோ பாப்புலராக இல்லை, பட் இப்போ வந்து கிங் ஆஃப் தி மார்க்கெட்னா ரிலையன்ஸ் தான். ஸோ அதான் சொல்ல வரேன், நீங்கள் எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ உங்கள் நாலேஜ் பொறுத்து உங்களோட வளர்ச்சி மிகப்பெரிய லெவலில் இருக்கும். அதை தான் அந்த புக் சொல்ல வருது. ஸோ அல்கெமி ஆஃப் மணி, எ பிகினர்ஸ் கைட் டு நாட் மேக் மணி பட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் மணின்னு சொல்லலாம். ஆனந்த் ஸ்ரீனிவாசன் ஹேஸ் ரிட்டன் இட் இன் சிம்பிள் லாங்குவேஜஸ், அதாவது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு பாமரனுக்கு புரிகிற மாதிரி, அதாவது ஒரு 12th படித்தவனோ இல்லை ஒரு டிகிரி முடித்தவனுக்கோ புரிகிற மாதிரி. சுத்தமாக படிக்காதவங்கன்னு அது புரியும் நான் சொல்ல வரல, பட்டு ஒரு 12th படித்தவனோ டிகிரி முடித்தவனோ படித்தா ஒரு யங்ஸ்டராக புரிகிற மாதிரி, மணினா இதுதான்டா அப்படின்னு புரிகிற மாதிரி ஒரு புக்கு எழுதியிருக்காரு. அண்ட் இது போக அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி வேற இன்னும் 2 books எழுதியிருக்காரு. ஒன்று வந்து ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராஆர்டினரி ப்ராஃபிட்ஸ், அந்த புக்கு நான் வாங்கி வச்சுருக்கேன். இதுவும் அதாவது அல்கெமி ஆஃப் மணியும் அந்த புக்கு தான் நான் வாங்கினேன். அண்ட் ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நான் இன்னும் வாங்கலை. அண்ட் 2வது புக்கு நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கலை. இது இப்போ முடிச்சிருக்கேன், 108 pages. இது ஒரு 4 நாளில் முடிச்சுட்டேன். அண்டு அந்த புக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே நான் வேறு புக்ஸ் சில மோட்டிவேஷன் புக்ஸ் சைட் வந்து நான் ஃபோக்கஸை செலுத்திட்டேன். திருப்பி அந்த புக்ஸ் நான் படிக்க ஆரம்பிக்கணும். அண்டு இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு மணி ஒர்க்ஸ் அண்டு மணினா என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் அதில் சொல்லியிருப்பார். மணி ஒர்க் பண்ணுறதை விட, அதாவது நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா எப்படி மணி ஒர்க் ஆகும், அந்த கடன் வந்து எப்படி உங்களை அழிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ரியல் எஸ்டேட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் கூடாது அப்படிங்கிறத சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக சொல்லியிருப்பார். 2008 நடந்த விஷயத்தை வச்சு சொல்லியிருப்பார். அது என்னன்னு சொல்லிட்டு இந்த புக்கை படிச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த புக்கை நீங்கள் வாங்கி ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த புக் எப்படி இருந்துச்சு உங்கள் பார்வையில், ஆனந்த் ஸ்ரீனிவாசன் எழுதுனா இந்த புக் எப்படி இருந்துச்சு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இட்ஸ் பாரதி, குட் பை, ஷைனிங் ஆஃப் யூ, சேஸ் நண்பா, பை.